ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ராகி மாவில் புட்டும் அவல் குழக்கட்டையும் டிஃபனுக்கு பண்ண போகிறேன். ராகி வந்து குறைவாக இருந்ததுனால நான் அரிசி மாவும் ஈக்குவல் அளவுக்கு நான் எடுத்து போட்டுருக்கேன். நீங்கள் ராகி மட்டுமே இருந்தால் ராகியே யூஸ் பண்ணிக்கோ. அதனுடைய ப்ராசஸிங் தான் நான் இப்போ காமிச்சேன். ராகியை வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அவலுக்கு வந்து அவலை வறுத்துட்டு வெறுவானலியில் ட்ரையாக வறுத்துட்டு அதையும் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ புட்டுக்கு இந்த மாவு ஒரு பவுலை மாற்றிக்கிறேன். ஸ்வீட் புட்டு தான் பண்ண போகிறேன், இருந்தாலும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இப்போ வந்து இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா அடுப்பில் தலைக்கிற ஜலம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து வேக வைக்க போகிறோம். ரொம்ப ஜலம் விடாமல் இந்த மாதிரி அளவுக்கு நல்லா தலைக்கிற ஜலம் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே விட வேண்டாம், குழப்பம் ஆகிடும். வெறுமாவாக பார்க்கும்போது குறைவாக தெரிஞ்சுது. ஸோ நான் வந்து அரிசிமாவும் கொஞ்சம் போட்டுட்டா தான் போருமானதாக இருக்கும்னு நான் போட்டுட்டேன். இப்போ கலரும் போது கொஞ்சம் நிறையாவே வந்த மாதிரி இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இப்போது நம்ம ரெகுலராக எப்படி வேக வைக்கிறோமோ அது மாதிரி ஒரு துணி போட்டு இட்லி பாத்திரத்தில் துணியை போட்டு இதை வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைங்க. கம்ப்ளீட்டாக அதை க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா ஜலம் சொட்டி ரொம்ப இதுவாகிடும். அதனால் க்ளோஸ் பண்ணிடலாம். இது மாதிரி ரொம்பவும் தெளித்து பிசையும் போது பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. இதை வந்து சிம்மில் வச்சு நல்லா ஜலம் தளைச்சிருத்து அதுக்கப்புறமா மூடிட்டு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் போகும். ஆல்ரெடி நல்லா கொதிச்ச வாட்டரை ஆட் பண்ணி தான் நான் அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 10 நிமிஷம் போகும் சிம்மில். இப்போ அவல் குழக்கட்டைக்கு வரலாம். குக்கிங் ஆயில் வானிலையில் விட்டுருக்கேன். அவளில் வறுத்த அவளை பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். ஒரு ரவை பதத்துக்கு தேங்காய்னு கூட விட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சிட்டு குடச்ச உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் கடலைப்பருப்பு கூட போட்டுக்கோங்க, நான் போடல. கொஞ்சமாக ஜீரகம், நம்மளோட ஃபேவரைட் கட்டி பெருங்காயம், கருகப்பில்லை, மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி. தேங்காயும் போட்டுடாச்சு. இப்போ நீங்கள் 1 கப் அவல் அளந்து எடுத்துட்டிங்கன்னா 2 கப் ஜலம் தாராளமாக பிடிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம 1.5 கப் மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன போடணும், என்ன மறந்தாச்சு, என்ன போடலை, மெயின் திங் உப்பு தேவையான அளவு குறைச்சே போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட்டு. லேசாக கொதி வரட்டும். ஒரு தடவை திங்க் பண்ணி பார்த்துக்கணும் என்னென்ன. உப்பு, காரம், மெயின் அது போட்டாச்சு. பச்சை மிளகாய் போட்டாச்சு, இஞ்சி போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, கொத்தமல்லி போட்டு, தேங்காய் போட்டு இதெல்லாம் விட்டுண்டாச்சு. லேசாக கொதி வரும்போதே நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு இந்த அவல இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம். ரவை மாதிரி கூட எடுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இதை கலரிக்கலாம். இந்த அவல் வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும் ஜலம் விட்டா. தேங்காய் வேற போட்டுருக்கனால சட்டுன்னு கெட்டியாயிடும். இது வந்து சிம்மில் தான் அடுப்பை வச்சுருக்கேன் நான், அவ்வளோதான். இதை நான் வேக வைக்க போகிறதுனால அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை கொட்டி ஆற வைக்க போகிறேன்.
போகிறோம். இதுக்கு மேலே சும்மா இது மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் இந்த இது வாண்டி, ஏன்னா திரும்ப நம்ம வேக வைக்க போகிறோம் இல்லையா. அது புட்டுக்கு அது அந்த இட்லி பாத்திரத்தில் ஆயின்ட்டுருக்கு இல்லையா, அதனால் அது ரெடி ஆகிறதுக்கும் இது ஆறுறதுக்கும் சரியாக இருக்கும். ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பேன், இப்போ நான் இதை ஆற வச்சுக்கிறேன். தேவையான ஷேப்பில் பிடிச்சிக்க வேண்டியதான், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஆல்ரெடி இந்த அவலினுடைய நன்மைகளும் இந்த ராகியோட நன்மைகளும் நிறையா சொல்லிட்டேன், அதனால் திருப்பி திருப்பி அதையே ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை. ரொம்ப ஹெல்த்தியானது இது, ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். பிகினர்ஸ் தெரியாதவா ஒரு தடவை வாட்ச் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுத்து, ஓப்பன் பண்ணிக்கலாம். வெந்திருக்கும் கண்டிப்பாக, நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுங்கோ, ஆவி அடிக்கும் இல்லைனா கையிலலாம், ஜாக்கிரதையாக சூடு இருக்கும். இப்போ அதே ஜலம் நல்லா குளிச்சுன்னு இருக்குது. ஸோ இதுவும் ஆல்ரெடி நல்லா கொதி நிலையில் இருக்கிற வாட்டரை ஆட் பண்ணி தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் மீடியம், அதாவது சிம் பண்ணிடுவோம், வச்சு வேக வச்சு எடுத்தால் போட்டு. ரொம்ப ஈஸி தான் இது, ஹெல்த்தியானதும் கூட. 10 மினிட்ஸ் வேகட்டும் நம்ம, அதுக்குள்ளே இந்த ராகி புட்டு ரெடி பண்ணிடலாம். சும்மா எல்லா பாத்திரத்தையும் போட்டு 2-3 வச்சு தேய்க்கிறதுலாம் கஷ்டம், அதனால் முடிஞ்ச வரைக்கும் 1 by 1 பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் உதுத்து விட்டுக்கலாம். ஸ்வீட் புட்டு தான் நான் பண்ண போகிறேன்னு சொன்னேன். அப்போது இதில் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், எனக்கு இது போர்மானதாக இருக்குது. வாசனைக்கு ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பொடி என்ன இவ்வளோ போடுறேன்னு பார்க்க வேணாம். அது பச்சரிசி சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், பொடி பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குமேனு. இப்போ கையாலேயே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஓரளவு ஆறிடுத்து, ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ அப்படியே இதில் தேங்காய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஃபார் அ சேஞ்ச். குழந்தைகளுக்கு இம்ப்ரெஸ் ஆகும்னு கொஞ்சமாக இதில் தேங்காய் போட்டு, நார்மல் முறுக்கு பண்ணுறோம் இல்லையா அந்த குழல் தான், இதில் வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். புட்டு குழல் இருக்கிறவங்க ஓகே, நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். நான் புட்டெல்லாம் மேக்ஸிமம் பண்ணுறதில்ல, அதனால் புட்டு குழல்லாம் வச்சுக்கல, வச்சுட்டு அந்தளவுக்கு இதுவே போகிறோம். இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் இப்படி போட்டு இதை அப்படியே ப்ரெஸ் பண்ண வேண்டிதான். இப்போ கூழ இருக்கு இல்லையா, இந்த கட்டிட்டு ஆல்ரெடி தட்டு போட்டிருக்கேன். இப்படி பண்ணிவிட்டு நான் தட்டு போடலைன்னா நம்ம போடுறதெல்லாம் கூழ விழுந்துரும்னு நான் போட்டிருக்கேன். இந்த தட்டை நம்ம எடுத்துடலாம். இந்த இதோட சேர்த்து இந்த தட்டை எடுத்துட்டு லேசாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஜிங்குன்னு விழுந்துடும் பார்த்தீங்களா, மெதுவாக, அவ்வளோதான். அழகாக இருக்கா, குழந்தைகளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். மெதுவாக அப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படி எடுத்தப்போம்
அழகாக இருக்குல்ல. நம்மால் ரெடி ஆகிட்டாரான்னு பார்க்கலாம். சும்மா சூப்பராக கம கம கமன் ரெடியாக இருக்குது, ரெடி டு ஈட் அப்படிங்கிற மாதிரி. நம்மளுடைய ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி புட்டு, ஹெல்த்தியான அவல் குழக்கட்டை சூப்பராக ரெடியாக எடுத்து மச் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டுலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் பெரியவாளுக்கும் மார்னிங்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. தேங்க்யூ வாட்சிங், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.